சொன்னபடி வந்தாள் ஸ்ரீ மகாலட்சுமி. அடுத்த நாள் காலை ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தாச்சார் முகத்தில் அதீத பிரகாசம் தென்பட்டது. உடல் அளவில் முடியாவிட்டாலும் மனத்தளவில் உற்சாகம் வந்துவிட்டால் உடம்பு முடியாமையெல்லாம் எங்கோ பறந்துவிடுமன்றோ. உறுங்கிக் கொண்டிருந்த எல்லோரையும் அறக்க பறக்க எழுப்பிக் கொண்டிருந்தார். நேற்றெல்லாம் சோர்வுடன் காணப்பட்ட லக்ஷ்மிகாந்தாச்சார் காலையில் இளைஞனைப் போல் சுறுசுறுப்பாய் இருந்ததில் மற்றவர்க்கெல்லாம் ஆச்சரியமாய் இருந்தது. ஒருவேளை இன்று கொல்ஹாப்பூர் புறப்படுகிறோமோ என்று நினைத்தனர். எல்லாரும் சீக்கிரமாக குளித்துவிட்டு பூஜை அறை முன் வந்து அமருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் என்று ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தாச்சார் சொன்னதும் அதன்படியே பவ்யமாய் இயங்கி எல்லோரும் பூஜை அறையின் முன் அமர்ந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தாச்சார் பேச துவங்கினார். எல்லோரும் நன்றாக கவனியுங்கள். அதிகாலை எனக்கு ஒரு அற்புதமான கனவு. அதிலிருந்து என்னால் இமை மூட முடியவில்லை. அதனால்தான் உங்கள் எல்லோரையும் இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி இங்கே அமர வைத்திருக்கிறேன். இத்தனை காலமும் நாம் தான் கொல்ஹாப்பூருக்கு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மகாலட்சுமியே நம்மை தேடி இங்கே வரப்போகிறாள். அவளை வரவேற்க நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். கனவிலே காட்சி கொடுத்து இங்கே வரப்போவதை ஸ்ரீ மகாலட்சுமி தான் என்னிடம் கூறினாள் என்ற போது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா பாடலை எல்லோருமாக பாடிக்கொண்டிருங்கள். நான் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றதும் பெண்டிரில் சிலர் புரந்தரதாசரின் தேவரு நாமாவை பாட துவங்கினர். வெளியூரில் இருந்து வந்திருந்தவர்களும் அவர்கள் குடும்பத்தில் சிலரும் கூடி கூடி தமக்குள்ளாகவே பேசிக் கொள்ளலாயினர். வயதான காலத்தில் கொல்ஹாப்பூருக்கு போக முடியவில்லை என்பது வாஸ்தவம்தான். ஆனால் மகாலட்சுமி வருகிறாள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றார் ஒருவர். கொல்ஹாப்பூருக்கு போக முடியவில்லையே என்கின்ற ஆற்றாமையினால் பிரமையினால் ஏதேதோ பேசுகிறார். பழுத்த வயதான அவரை பரிகசிப்பது பாவம். பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆனதும் அவரவர் அவரவர் ஊர்களுக்கு செல்ல போகிறோம். அதுவரை அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம், என்ன நடக்கிறதோ அதை பார்ப்போம் என்றார் மற்றொருவர். லக்ஷ்மிகாந்தாச்சார் வாசலுக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தார். பாவமாக இருக்கிறது இவரை பார்த்தால். கனவில் சொன்னதை வைத்து நிஜத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி வந்துவிடுவாள் என்று இவர் நம்பும் இவரை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது என்றார் இன்னொருவர். சிறுவர்களெல்லாம் லக்ஷ்மிகாந்தாச்சாரிடம் லக்ஷ்மி எப்போது வருவாள் எப்போது வருவாள் என்று நச்சரிக்க ஆரம்பித்தனர். தம்மால் கேட்க முடியாததை குழந்தைகள் கேட்கின்றனவே என்று சிலர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டனர். சிலர் குழந்தைகள் மூலமாக கேட்டு தமது ஆதங்கத்தை தணித்து கொண்டனர். எல்லோரும் பாக்யாத லக்ஷ்மி பாடுங்கள், வருவாள் வருவாள் என்று பதில் சொன்னாரே தவிர அவருக்கே நேரமாக கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருந்தது. கல்லூரில் நந்தவனத்திற்கு வழியில்லை என்றாலும் தோட்டத்தில் இருந்த ஓரிரு செடிகளில் பூக்களை கொய்து வந்து பூஜை அறையில் வைத்தார். இதனால் சற்று நேரம் மற்றவர்கள் கேலியிலிருந்து தப்பிக்க முடிந்தது. அம்மா, நானா உன்னை வர சொன்னேன்? வா என்று நான் அழைத்தேனா? என்னால் வர முடியாது போகுமே என்றுதானே புலம்பிக் கொண்டிருந்தேன். அதற்கான பலத்தை கொடுத்து என்னை கொல்ஹாப்பூருக்கு வரவழைப்பதை விடுத்து நீயே இங்கு வருவதாக சொல்லி இத்தனை பேர் முன்னே என்னை இந்த வயதான காலத்தில் அவமானப்பட வைக்க வேண்டும் என்பது உன் விருப்பமாக இருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்று சற்றே மனம் சோர்ந்தாலும் அடுத்த கணமே உற்சாகமும் அவருள் எழுந்தது. வருவாய், நீ வருவாய், உன் வாக்கு பொய்க்காது என்றும் அவருக்குள்ளே சமாதானமாயிற்று. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்தலாம், எப்படியும் லக்ஷ்மி வருவாள் என்றும் அவருக்கு தோன்றியது. அதற்கு ஒரே வசதி சந்தனம் அரைப்பதுதான். ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே சந்தனம் அரைத்தால் நேரம் போவதே தெரியாது. ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதனாக இருந்தபோது ஒரு சமாராதனைக்கு செல்வார். இவருக்கு சும்மா சாதம் போடக்கூடாது என்று சந்தனம் அரைக்க வைப்பர். இவர்கள் உண்டு முடித்ததும் பூசிக்கொள்ள சந்தனம் தேவை. அதற்குள் அரைத்து விட வேண்டும் என்று பந்தியில் இருந்தவரை எழுப்பி வேலை கொடுத்த போது அக்னி சூக்தத்தை ஜபித்தவாறு வேகமாக அத்தனை பேருக்குமான சந்தனத்தை அரைத்ததையும் அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டவர்கள் கொப்புளம் தோன்றும் அளவிற்கு உஷ்ணம் ஏற்பட்டு துடிதுடிக்க உடனே வெங்கடநாதர் சந்தனத்தை வாங்கி வருண சூக்தத்தை ஜபித்து தந்ததை பூசிக்கொண்டதும் ஜில்லென்றாகி விடுவதெல்லாம் முதல் பாகத்திலேயே நாம் படித்ததுதானே. சந்தனம் அரைப்பதென்பது அவ்வளவு சுலபமானதல்ல. ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கடநாதனாக இருந்தபோது அத்தனை பேருக்கும் அரைத்தார் என்றால் அதுதான் அவரின் சக்தி, அவரின் மகிமை.
வருடத்திற்கு ஒரு முறை அக்ஷய திருத்தியை என்றொரு நாள் வரும். அந்த நாளில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்கள் அனைத்திற்கும் சந்தன காப்பு செய்வர். அதற்கான சந்தனத்தை ஒரே நாளில் தயாரிக்க இயலாது. சந்தன பவுடரை குழைத்து பூசும் பூச்சல்ல இது. பெரிய பெரிய சந்தனக்கல்லிலே சந்தன கட்டைகளை தேய்த்து தேய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அக்ஷய திருதியை நாளில் சாற்றுவர். 45-50 நாட்களுக்கு முன்பிருந்தே தேய்த்து தேய்த்து சேகரிக்க ஆரம்பித்து விடுவர். சந்தனம் அரைக்க பொறுமையும் வேண்டும், பலமும் வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கடநாதராக இருந்தபோது சந்தனம் அரைத்த இடத்தின் பெயர் திருக்காட்டுப்பள்ளி என்பதாகும். ஸ்ரீரங்கத்தில் இருந்து குறுக்கு வழியில் சென்றால் 35 கிலோமீட்டரில் திருக்காட்டுப்பள்ளியை அடைந்து விடலாம். தஞ்சாவூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாறு, திருவையாறில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்காட்டுப்பள்ளி. திருக்காட்டுப்பள்ளியில்தான் வெங்கடநாதர் சந்தனம் அரைத்தார் என்றும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் வருகிறதா? அல்லது வேறு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? இல்லையே, பின் எப்படி நம்புவது? கும்பகோணத்தில் அம்மாளு அம்மாள் என்பவர் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார். அவரது ஒரு கீர்த்தனையிலே ஸ்ரீ ராகவேந்திரர் சந்தனம் அரைத்த விஷயம் வருகிறது. இதை மட்டும் வைத்து நம்ப அம்மாளு அம்மாள் யார்? இதற்கு அடுத்த இதற்கு விடை அடுத்த பாகத்தில். நான் இவ்வளவு ஸ்திரமாக எழுதுகிறேன் என்றால் ஆதாரம் இல்லாதிருக்காதல்லவா? இது குறித்து அடுத்த பாகத்தில் காண்போம். இப்போது கல்லூரியில் நடப்பதை கவனிப்போம். லக்ஷ்மிகாந்தாச்சார் சந்தனக்கட்டைகளை அலம்பி எடுத்துக்கொண்டு கையில் நீர் செம்புடன் பூஜை அறைக்குள் சென்றபோது, இந்த வயதான காலத்தில் இவருக்கு ஏன் இந்த வேலை? எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், அரைத்து தரமாட்டார்களா என்று சிலர் பேசிக்கொண்டனர். ஸ்ரீ லக்ஷ்மிகாந்தாச்சாரியார் எப்போதும் தன் கையாலேயே பூஜை செய்வார், பூஜைக்கானதையும் தயார் செய்வார். லக்ஷ்மி எப்போது வருவாள் என்கிற கேள்வியை தவிர்க்க சற்று அதிக நேரம் சந்தனம் அரைக்க எடுத்துக்கொள்ளலாம் என்று பூஜை அறைக்குள் அவர் செல்லவில்லை. கேள்விகள் இல்லாமல் வேண்டலாம் என்றுதான் உள்ளே சென்றார். சந்தனம் அரைக்க கல்லின் முன்னே அமர்ந்தார். சற்றைக்கெல்லாம் உள்ளிருந்து தாயே 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 என்று உச்சஸ்தாயியில் லக்ஷ்மிகாந்தாச்சார் கூவியதும் அங்கே மிகுந்த பரபரப்பு உண்டாகியது. யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பூஜை அறைக்குள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. லக்ஷ்மிகாந்தாச்சாரியாருக்கு ஏதோ ஆகிவிட்டதென்று எல்லோரும் மிரண்டனர்.